தமிழ்நாட்டில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்துவதாக தமிழக அரசு அண்மை செய்தியாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதிரடியான ஒரு அறிவிப்பை குறிப்பிட்டிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனாவுடைய பரவல் என்பது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்குமான கொரோனாவுடைய பாதிப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே கூறுகிறது. உயிரிழப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கொரோனா பரவலை எப்படி கட்டுப்படுத்துவது, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது தொடர்பாக தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அரசு உயரதிகாரிகள் ஆலோசனை ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்துவதாக தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வருகிற 20ஆம் தேதி இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை இந்த ஊரடங்கானது அமலில் இருக்கும். அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளை பொறுத்தவரைக்கும் முழு ஊரடங்கு என்பது அமல்படுத்தப்படும் என்று அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மே 5ஆம் தேதி தொடங்க இருந்த 12ஆம் வகுப்புக்கான தேர்வு என்பது தற்போது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் அனைத்துமே மூடப்படும் என்று இந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமசெல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராமசெல்வராஜ், தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்பான முழுமையான விவரங்களை ஒருமுறை பதிவு செய்ய. அதாவது தமிழகத்துல வந்து கடந்த ஆண்டு ஏற்பட்ட முதல் அலை கொரோனாவை விட தற்போது 2வது அலை கொரோனாவின் பரவல் என்பது மிக வேகமாக அதிகரித்து வருவதன் காரணமாக கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அது தொடர்பாகத்தான் இந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில முக்கிய ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தற்போது அரசின் சார்பில் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிறு தோறும் முழு ஊரடங்கு போன்ற முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன்படி 20ஆம் தேதி முதல் இரவு நேர அதாவது ஊரடங்கு நடைமுறைக்கு வருகிறது. மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் இரவு 10 மணி முதல் காலை 4 மணி முடிய இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும். இரவு நேர ஊரடங்கின் போது தனியார் மற்றும் பொது பேருந்து போக்குவரத்து, வாடகை ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகன உபயோகம் அனுமதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இரவு நேரங்களில் பொது ஊரடங்கு அமலில் இருப்பதால் வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான பொது மற்றும் தனியார் போக்குவரத்தும் இந்த காலகட்டத்தில் அதாவது இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்து சேவைகளின் போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளான முகக்கவசம் அணிதல், உடல் வெப்பநிலையை பரிசோதனை செய்தல், கூட்ட நெரிசலை தவிர்த்தல் ஆகியவற்றை தவறாமல் பின்பற்றுவதை போக்குவரத்து நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. என்றாலும் அவசர மருத்துவ தேவைகளுக்கும் விமான நிலையம், ரயில் நிலையம் செல்ல அதேபோன்று வாடகை ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகன உபயோகம் அனுமதிக்கப்படும். அதாவது ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையங்களுக்கு இந்த வாடகை டாக்ஸி ஆட்டோவில் செல்லலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், சரக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வாகனங்கள், பெட்ரோல் டீசல் அதாவது எல்பிஜி போன்றவையெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய எல்லாம் இரவு நேர ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும். அவற்றுக்கெல்லாம் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு, அனுமதிக்கப்படும் என்று அரசு கூறியிருக்கிறது. அதே போன்று ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து இரவிலும் செயல்படலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கிய அறிவிப்பாக பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும். இந்த இரவு நேர ஊரடங்கின் போது பெட்ரோல் பங்குகள் செயல்படாதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனை தீர்க்கும் வகையில் பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இரவு நேர ஊரடங்கின் போது செயல்பட அனுமதி அளிக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிறுவனங்களில் இரவு நேர பணிக்கு செல்லும் பணியாளர்களும் தனியார் நிறுவனங்களின் இரவு காவல் புனிபவர்களும் தொடர்புடைய நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது அனுமதி கடிதம் வைத்திருக்க வேண்டும். வீட்டிலிருந்து பணியிடத்திற்கு சென்று வீடு திரும்ப அனுமதிக்கப்படுகிறது. அதாவது இந்த அடையாள அட்டை அல்லது அந்த கடிதம் வைத்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு, ஞாயிறு தோறும் முழு ஊரடங்கு என்பது நடைமுறைக்கு வர இருக்கிறது. அதற்கான விதிமுறைகளையும் அரசு பட்டியலிட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தால் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும். அன்றைய தினம் இறைச்சி கடைகள், மீன் மார்க்கெட், காய்கறி கடைகள், சினிமா தியேட்டர்கள், வணிக வளாகங்கள் மற்றும் அனைத்து கடைகள் செயல்பட அனுமதிக்கப்பட மாட்டாது. இதை கடைபிடிக்காதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் எந்த ஒரு நிறுவனங்களும் செயல்பட அனுமதி இல்லை. அதாவது இந்த மார்க்கெட், காய்கறி கடை, சினிமா தியேட்டர்கள், வணிக வளாகங்கள் மற்றும் அனைத்து கடைகள் செயல்பட அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. எனினும் அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், அனைத்து சரக்கு வாகனங்கள், விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்கள், எரிபொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் ஆகியவை முழு ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும். அதாவது ஏற்கனவே இரவு நேரத்திலும்
இரவு நேரம் முழு ஊரடங்கின் போது இவற்றுக்கு விலக்களித்திருக்கிறாங்க. அதே போது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய முழு ஊரடங்கின் போதும் இதுபோன்ற அத்தியாவசிய பணிகளுக்கு விலக்களிக்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு நேரில் ஹோட்டலுக்கு போய் அமர்ந்தெல்லாம் சாப்பிட முடியாது, பார்சல் மட்டுமே சேவை அனுமதிக்கப்படும் என்று அரசு கூறியிருக்கிறது. ஸ்விக்கி, சுமோட்டோ போன்ற மின் வணிகம் மூலம் உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் இந்த நேரங்களில் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படுகின்றது. மற்ற மின் வணிக நிறுவனங்களின் சேவைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுமதி இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இ காமர்ஸுக்கு ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பணியாற்றலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் முழு ஊரடங்கின் போதும் செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்கள் உள்பட அனைத்து நாட்களிலும் திருமணம், திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எண்ணிக்கை வந்து 100 நபர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மற்றும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வோர் எண்ணிக்கை 50 நபர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும், கட்டுப்பாடுகளுடன் கடும் கட்டுப்பாடுகளுடன் நடத்துவதற்கும் அதில் கலந்து கொள்வதற்கும் எந்த விதமான தடையும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்கள் உட்பட அனைத்து நாட்களிலும் திருமணம், திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் இதில் வந்து கலந்து கொள்வோர் எண்ணிக்கை 100 நபர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது மற்றும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வோர் எண்ணிக்கை 50 நபர்களுக்கு மிகாமல் இருக்கக்கூடாது. ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுடன் நடத்துவதற்கும் அதில் கலந்து கொள்வதற்கும் எந்த விதமான தடையும் இல்லை. இறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் திருமண நிகழ்ச்சிகளுக்கு தடை இல்லை என்பது இதனுடைய சுருக்கம். ஆனால் எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டுமோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அரசு கூறியிருக்கிறது. அது தவிர பொது கட்டுப்பாடுகள் சிலவற்றையும் அரசு பட்டியலிட்டிருக்கிறது. இதன்படி நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், ஏற்காடு போன்ற அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல அனைத்து நாட்களிலும் தடை விதிக்கப்படுகிறது. அதாவது டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. முக்கியமான இடங்கள்லாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் அனைத்து நாட்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. அதாவது இந்த கடந்த ஆண்டு எந்த அளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இந்த சுற்றுலா தலங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் நடைமுறைக்கு வந்ததோ அது மீண்டும் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் அனைத்து நாட்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள் மற்றும் தொல்லியல் துறையினால் பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள், அகல் வைபவங்கள் மற்றும் அருங்காட்சியகங்களுக்கு அனைத்து நாட்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களில் குறைந்தபட்சம் 50% பணியாளர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய அந்தந்த நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையிலும் 50% பணியாளர்கள் தான் வீட்டில இருந்துதான் பணிபுரிய வேண்டும் என்பதும் இந்த உத்தரவினுடைய முக்கிய அம்சம். நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி தேநீர் கடைகள், உணவு விடுதிகள், காய்கறி கடைகள், பலசரக்கு கடைகள் உட்பட அனைத்து கடைகளும், வணிக வளாகங்கள், அனைத்து ஷோரூம்கள் மற்றும் பெரிய கடைகள், அதாவது ஜவுளிக்கடை போன்றவை ஒரே நேரத்தில் 50 விழுக்காடு வாடிக்கையாளர்களுடன் இரவு 9 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும். கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு மதம் சார்ந்த திருவிழாக்கள் மற்றும் கூட்டங்களுக்கு ஏற்கனவே 10/4/2021 முதல் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில், ஏற்கனவே குடமுழுக்கு திருவிழா நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையரிடம் அனுமதி பெற்றிருந்தாலோ அல்லது குடமுழுக்கு நடத்த தேதி நிர்ணயம் செய்திருந்து முன் ஏற்பாடுகள் செய்திருந்தாலோ கோயில் பணியாளர்கள் கோயில் நிர்வாகத்தினருடன் மொத்தம் 50 நபர்களுக்கு மிகாமல் கலந்து கொண்டு உரிய நடைமுறைகளை பின்பற்றி குடமுழுக்கு நடத்த அனுமதி அளிக்கப்படுகிறது. கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு புதிதாக குடமுழுக்கு மற்றும் திருவிழாக்கள் நடத்துவதை சம்பந்தப்பட்ட நிர்வாக அமைப்புகள் தற்காலிகமாக ஒத்திவிக்க வேண்டும் என்றும் அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிளஸ் டூ மாணவர்களை பொறுத்தவரையில் தற்போது இந்த பிளஸ் டூ தேர்வு நடக்குமா நடக்காதா, தள்ளி வைக்கப்படுமா என்பதுதான் மாணவர் மற்றும் பெற்றோர்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பாக இருந்தது. அது தொடர்பாகவும் அரசு தற்போது ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது. அதன்படி பார்த்தால் பிளஸ் டூ மாணவர்களுக்கான தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மூலம் நடத்தப்படும் பொதுத் தேர்வு தள்ளி வைக்கப்படுகிறது. இருப்பினும் பிளஸ் டூ மாணவர்களுக்காக தற்போது நடைபெற்று வரும் செயல்முறை தேர்வு பிராக்டிகல்ஸ் மட்டும் ஏற்கனவே திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தங்கள் வீட்டிலேயே இணைய வழியாக ஆன்லைன் வகுப்புகளை எடுக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் கல்லூரி பல்கலைக்கழக தேர்வுகள் இணைய வழியாக மட்டுமே நடத்தப்பட வேண்டும். கல்வி சார்ந்த பயிற்சி நிறுவனங்கள், அரசு மற்றும் தனியார் பயிற்சி நிறுவனங்கள் இணைய வழியாக மட்டுமே பயிற்சி வழங்க அனுமதிக்கப்படுகிறது. கோடைகால முகாம்கள், அதாவது சம்மர் கேம்ப் நடத்த தடை விதிக்கப்படுகிறது. சிலர் வந்து கோடை காலத்துல இந்த சம்மர் முகாம்ல சம்மர் அதாவது கோடைக்கால முகாம்கள் அதிக அளவு நடத்தப்படுவது வழக்கம், அது கிடையாது, தடை விதிக்கப்படுவதாக அரசு கூறியிருக்கிறது.
தேவையான உள்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ வசதிகள் உடைய தனியார் மருத்துவமனைகளுடன் விருப்பப்படும் தங்கும் விடுதிகள் இணைந்து கோவிட் பாதுகாப்பு மையங்களாக செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. இதனை சுகாதாரத்துறை ஆய்வு செய்து தேவைப்படும் அனுமதியை வழங்கலாம். இத்தங்கும் விடுதிகளில் பிற வாடிக்கையாளர்களை தங்க வைக்க கூடாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி திருமண நிகழ்வுகளில் 100 நபர்களுக்கு முகாமல் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கான முகக்கவசம் அணிவது, சோப்பு அல்லது கை சுத்திகரிப்பான் கொண்டு கைகளை சுத்தம் செய்வது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது ஆகியவற்றை தவறாமல் பின்பற்ற திருமண மண்டப நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். தவறும் பட்சத்தில் மண்டப உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. திருமணங்கள் மற்றும் அந்த இறப்பு நிகழ்வுகளுக்கு சற்று விலக்களிக்கப்பட்டிருப்பது, ஆனால் கொரோனா விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். திருமண மண்டபங்களை பொறுத்தவரையில் அதற்கு தவறினால் அந்த திருமண மண்டபத்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்து இருக்கிறது. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி திரையரங்குகளில் 50% பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளான முகக்கவசம் அணிவது, சோப்பு அல்லது கை சுத்திகரிப்பான் கொண்டு கைகளை சுத்தம் செய்வது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது ஆகியவற்றை தவறாமல் பின்பற்றுவதை திரையரங்க நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். தவறும் பட்சத்தில் திரையரங்க உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது வந்து ஏற்கனவே பொதுவான நாட்களுக்கு உள்ள விதிமுறைகளாகும். நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் 50% வாடிக்கையாளர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளான முகக்கவசம் அணிவது, சோப்பு அல்லது கை சுத்திகரிப்பான் கொண்டு கைகளை சுத்தம் செய்வது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது ஆகியவற்றை தவறாமல் பின்பற்றுவதை உணவக தேநீர் கடை உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். கொரோனா தொற்று பரவாமல் இருக்க ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை தீவிரமாக பின்பற்றுவதை கண்காணிக்க மாவட்டதோறும் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படும். கொரோனா நோய் தொற்று சம்பந்தமாக வெளியிடப்பட்டுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்காதவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்படும், உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்தபடி நோய் தொற்று அதிகம் உள்ள மாவட்டங்களில் பரிசோதனைகளை அதிகரிக்கவும், நோய் தொற்று ஏற்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை ஓரிரு நாட்களில் கண்டறிந்து பரிசோதனை மேற்கொண்டு அந்த பகுதிகளிலேயே கட்டுப்படுத்தி நோய் தொற்று மேலும் பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிடவும் உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரால் இன்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் இருப்பை போதுமான அளவு வைக்க, கூடுதலாக தமிழ்நாட்டிலேயே அதன் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் அதனை உற்பத்தி செய்ய முன்வரும் தொழிற்சாலைகளுக்கு உடனடியாக தற்காலிக உரிமம் அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு கூறியிருக்கிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுவிடக்கூடாது, ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டிலேயே அவற்றினை உற்பத்தி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அறிவுரைகளை முதல்வர் வழங்கியதாகவும் அரசு வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. அரசு ஊரடங்கை அமல்படுத்தி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் மக்களின் முழு ஒத்துழைப்பு இருந்தால்தான் நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும். பொதுமக்கள் வெளியில் செல்லும் போதும் பொது இடங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதை தவறாமல் பின்பற்ற வேண்டும். பொதுமக்கள் வீட்டிலும் பணிபுரிய இடங்களிலும் அடிக்கடி சோப்பை பயன்படுத்தி கை கழுவுவதையும், வெளியிடங்களில் முகக்கவசத்தை அணிந்து செல்வதையும், சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடித்து அவசிய தேவை இல்லாமல் வெளியில் செல்வதை தவிர்த்து அரசுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த உதவ வேண்டும் இதுபோன்ற விதிமுறைகளை பின்பற்றி. மேலும் நோய் தொற்று அறிகுறிகள் தென்பட்டவுடன் பொதுமக்கள் உடனே அருகிலுள்ள மருத்துவமனைகளை நாடி மருத்துவ ஆலோசனைகளை சிகிச்சை பெற வேண்டும். பொதுமக்கள் அரசின் முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டு இருக்கிறது. இதுதான் தற்போது அரசினுடைய முக்கியமான அறிவிப்பு ஆக இருக்கிறது. அதாவது இரவு நேர விடுமுறை, இரவு நேர ஊரடங்கின் போது என்னென்ன கட்டுப்பாடுகள், அதேபோன்று ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கின் போது என்னென்ன கட்டுப்பாடுகள், இது தவிர பொதுவான நாட்களில் எத்தகைய நடைமுறைகள் என்பதை மூன்று பிரிவுகளாக பிரித்துதான் அரசு இந்த அறிவிப்புகளை பட்டியலிட்டு வெளியிட்டிருக்கிறது. ராமசெல்வராஜ், மதுபான கடைகள் திறப்பது தொடர்பா, அதற்கான நேர கட்டுப்பாடு தொடர்பா ஏதாவது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களா? இல்ல, பொதுவா இந்த தினம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்துல 4 முக்கியமான விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டது. 1, இரவு நேர ஊரடங்கு. 2, ஞாயிற்றுக்கிழமையில முழு ஊரடங்கு. 3, சுற்றுலா தலங்களுக்கான கட்டுப்பாடு. 4, +2 தேர்வு. 5, டாஸ்மாக் கடைகள் செயல்படுமா செயல்படாதா என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்டது. அது தொடர்பாக அரசு இது சார்பில் எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை. பொதுவாக சமூக அமைப்பினுடைய முக்கியமான கோரிக்கையே இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதுதான். ஆனால் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் டாஸ்மாக் தொடர்பான எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை, பார்க்க முடியவில்லை. எனவே அது தொடர்பாக தனியாக ஏதாவது அறிவிப்பு வருமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் டாஸ்மாகை பொறுத்தவரையில் அங்கிருந்து ஒரே நேரத்தில் பலர் செல்வதாலும், அதே போன்று மதுக்கூடங்கள் இருப்பதாலும் நோய் தொற்று பரவுகிறது. எனவே டாஸ்மாக் செயல்படக்கூடிய நேரத்தையாவது குறைக்க வேண்டும், அதே போன்று மதுக்கூடங்களை, பார்களை வந்து மூட வேண்டும் என்பதுதான்
பணியாளர் சங்கங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்பாக அரசுக்கும் தலைமைச் செயலாளருக்கும் கோரிக்கை எல்லாம் வச்சாங்க. ஆனா அதுல இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. ஒருவேளை அரசினுடைய கஜானாவை நிரப்புவது இந்த டாஸ்மாக் கடைதான், அதனால இதனால நோய் தொற்றை பற்றி ஒரு கவலை இல்லையோ என்ற ஒரு குற்றச்சாட்டு சமூக ஆர்வலர்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது. எனவே அரசு இதனை பரிசீலித்து உரிய முடிவு எடுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ராமசெல்வா, இந்த மதுபான கடைகளை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடங்கள் இந்த கட்டுப்பாடுகள் முழு ஊரடங்கெல்லாம் அமல்படுத்தப்பட்ட போது மதுபான கடைகளுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்துச்சு. அதை தொடர்ந்து மதுபான கடைகளில் வரிசையில் நின்றால் மட்டும் கொரோனா பரவாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் சமூக ஆர்வலர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் பெரிய ஒரு கேள்வியாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. இவ்வளவு கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க, தேநீர் கடைகள் முதற்கொண்டு ஹோட்டல்கள் முதற்கொண்டு மருத்துவமனைகளிலிருந்து எல்லாவற்றிற்குமே ஒரு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு மதுபான கடைகள் தொடர்பான மட்டும் ஏன் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிட தாமதிக்கிறாங்க, என்ன காரணமா இருக்க முடியும் ராமசெல்வாஜ்? அதாவது முக்கியமா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த கொரோனா பரவல் வேகம் என்பது தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை பொறுத்தவரையில் முதல் அலையை விட இரண்டாவது அலை தற்போதை 2 மடங்கு கூடுதலாகிவிட்டது. பல மருத்துவமனைகளுக்கு சென்றால் அங்கு வந்து படுக்கை இல்லை என்று திருப்பி அனுப்பக்கூடிய நிலை இருக்கிறது. அதேபோன்று நோய் தடுப்பு ஊசிகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசு கிட்டத்தட்ட 20 லட்சம் டோஸ் கேட்டாங்க, ஆனா 1 லட்சம் டோஸ் தான் வந்திருக்கு. ஆனா இருப்பும் வந்து இந்த 1-2 தினங்கள்ல ஒரு தீர்ந்து விடக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. எனவே நோய் தொற்று பரவாமல் இருக்க வேண்டும் என்றால் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்பதுதான் ஒரு பிரதான கோரிக்கையா இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து அரசு இன்னும் முடிவெடுக்காதது ஒரு ஏமாற்றத்தை அளிப்பதாகவே இருக்கிறது நடுநிலையாளர்களுக்கு. எனவே கடந்த முதல் அலையின் போது இந்த மதுக்கடைகள் எல்லாம் மூடி இருந்தாங்க, அதனால நோய் தொற்று ஓரளவு பரவுவது என்பது கணிசமாக குறைந்திருந்ததே என்று கூறப்பட்டது. ஆனால் பின்னர் இது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றது, கடைகளை திறக்க வேண்டும் திறக்க வேண்டாம் என்றெல்லாம் கோரிக்கை எழுந்தது. இறுதியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை முடிவு செய்து சில விதிமுறைகளையும் வகுத்துதான் மதுக்கடைகள் செயல்பட அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தற்போதும் அதுபோன்று ஒரு குறிப்பிட்ட அளவு நாட்களுக்காவது மதுக்கடைகளை மூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது, அல்லது நேரத்தையாவது குறைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதில் அரசு இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுக்காதது ஒரு ஏமாற்றம் அளிப்பதாகவே இருக்கிறது. இதில் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் நடுநிலையாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் தனியார் மருத்துவர்கள் சங்கங்களின் கோரிக்கையாக உள்ளது. ராமசெல்வராஜ், இரவு நேரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரடங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொது போக்குவரத்தாக பேருந்தாக இருக்கட்டும் அல்லது வாடகை கார் ஆட்டோ டாக்ஸி இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. ரயில் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விதிமுறைகள் இருக்குது? ஏன்னா இரவு நேரங்களில் பேருந்துகளில் தானே பயணிக்க முடியாது, ரயிலில் போகலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் ஒரு மனநிலையில் இருப்பாங்க இல்லையா, அது தொடர்பாக என்ன மாதிரியான அறிவிப்பு இருக்கு ராமசெல்வராஜ்? இல்லை, இப்போ வந்து பேருந்துகளை பொறுத்தவரையில் இது வந்து மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே மாநில அரசு எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும். ரயில் என்பது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று, எனவே மத்திய அரசில் தான் இது நடவடிக்கை எடுக்க முடியும். என்றாலும் கூட மாநில அரசு மத்திய அரசுக்கு ஒரு பரிந்துரை செய்தால் அது தொடர்பான முடிவை மத்திய அரசு எடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. கடந்த கொரோனா, அதாவது கொரோனா முதல் அலையின் போதும் கூட தமிழக அரசு வந்து இந்த ரயில் போக்குவரத்தை நீங்க வந்து கட்டுப்படுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தது. இதன் மீது தெற்கு ரயில்வே வந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரை பண்ணாங்க. அதையடுத்துதான் ரயில் போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டது. பின்னர் அந்த கொரோனா பரவல் என்பது படிப்படியாக குறைந்ததின் காரணமாக ரயில்கள் தற்போது மீண்டும் ஒரு பழைய நிலைக்கு கூடுதலாக இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தான் தற்போது 2வது கொரோனா அலையும் வேகமாக பரவி வருவதன் காரணமாகத்தான் அரசு போக்குவரத்தை குறைத்திருக்கிறது. தற்போதே கூட இந்த இரவு நேர ஊரடங்கு, ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்குலாம் நடைமுறைக்கு வரல இன்றைய தினம். ஆனால் கூட நேற்று இன்றெல்லாம் பாத்தீங்கன்னா பேருந்துகள்ல வந்து கூட்டம் கணிசமா குறைஞ்சிருச்சு. இதனால வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எண்ணிக்கை கூட குறைக்கப்பட்டு இருப்பதா தகவல் கிடைச்சிருக்குது. ஆனா அதுக்கு அதிகாரிகள்ட்ட போய் நம்ம கேட்ட போது அவங்க போத பயணிகள் வந்து அதிக அளவில் வரல, நாங்க வந்து தானாகவே குறைக்கவில்லை, பயணிகள் வராத சமயத்தில் நம்ம பெரும் பேருந்துகளை இயக்கி என்ன பிரயோஜனம், அது அரசுக்கு நஷ்டம் தானே, அதனால் குறைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். எவ்வளவு பஸ் குறைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா வெளிப்படையா தெரிவிக்கவில்லை. எனவே தமிழக அரசே இப்படி இருக்கும்போது மத்திய அரசு இந்த ரயில் விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்று தெரியவில்லை. ஒருவேளை தமிழக அரசு இந்த நோய் பரவலினுடைய தீவிரத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமசெல்வராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.